श्री महागुरुभ्यो नमः हरि ओम। ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கு நம்ம வந்து சந்திரன் மலகர் காயத்ரி மந்திரத்தை அர்த்தத்தோடு பாட்டுட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கலையின் தொடர்ச்சியை காணலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாட். இந்த ஸ்லோகத்துக்குண்டான விளக்கம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே, அதாவது சந்திரனுக்கு ஒரு ரட்டம் இருக்குது. அந்த ரட்டத்தில் வந்து ஒரு கொடி இருக்குது. அந்த கொடியில் வந்து பத்மம் அப்படின்னு அழைக்கப்படுற தாமரையோட ஒரு பிக்சர், ஒரு படம் இருக்குது. அதனால் இந்த பத்மத்தை வந்து அவரோட துவஜை அப்படின்னு அழைக்கப்படுற கொடியில் வச்சிருக்கிறதுனால பத்மத்வஜன் அப்படின்னு பேர் வந்துருக்கு சந்திரனுக்கு. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமஹி, அதாவது யாருக்கு தங்கம் போல மின்னுகிற ஒரு ரூபம் இருக்கோ அவருக்கு ஹேம ரூபன் அப்படின்னு பேர். ஹேம அப்படின்னு சொன்னால் தங்கம், ரூப அப்படின்னு சொன்னால் உருவம், அதாவது தங்கத்தை போல் மின்னுகிற பளபளப்பான ஒரு ரூபத்தை கொண்டவருக்கு ஹேம ரூபன் அப்படின்னு பேர். ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாட்டு. அதனால் தாமரையை வந்து கொடியில் வச்சிருக்கிறவருக்கு நமஸ்காரம், தங்கம் போல் மின்னுகிற ஒரு ரூபத்தை கொண்டவருக்கும் நமஸ்காரம். இதெல்லாம் யார்? நம்மளோட சந்திரன். அதனால் சந்திரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து மொட்டமாக சொல்கிறோம். இந்த காயத்ரி மந்திரத்துக்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நேற்றைய நீதிக்கலையின் தொடர்ச்சியை காணலாம். இப்போ வந்து நம்ம தெனாயிராமன் ஒட்டுக்கிட்ட தானேஷா பாரதம் எடுத்துக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கவி மண்டலத்துக்கிட்ட சொல்கிறார், கவி குழு கிட்ட சொல்கிறான், மற்ற கவிகள் கிட்ட, இந்த பயப்படாதீங்கோ நான் வந்து காப்பாற்றுறவங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எதுவுமே ஏறாடிங்கோ நானே ஏறித்தரேன் அப்படின்னு சொல்கிறார். சரி பரவாயில்ல, இவருக்கு வந்து இது காளி மாட்டாவோட அருள் இருக்குது, இந்த மாதிரி அவர் என்ன ஏறினாலும் கரெக்டாக தான் இருக்கும், அவர்கிட்ட நிறைய ஏறுவார், நிறைய நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தால் இந்த கவி குழு. ஆனால் அந்த நம்பிக்கையை வீண் போக வைக்கிற மாதிரி நம்ம தெனாயிராமன் என்ன பண்ணுறாருன்னா, ஆறு நாள் வெயிட் பண்ணார், ஏழாவது நாளும் வெயிட் பண்ணார். ஏழாவது நாள் முடியும் போது ராஜா தர்பாருக்கு போக வேண்டிய நேரம். அப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட ஏறலை அவர் வந்து அந்த இது பேப்பரில். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, வெறுமனா அவர் கையில் வந்து இந்த ஓலைகளை வச்சுட்டு அவர் போகிறார். இந்த இது வெறுமனா எதுவுமே ஏடாட ஓலைகளை வச்சுட்டு போகும்போது அந்த பையில ஒரு பையில போட்டுட்டு கொண்டு போகிறார். போட்டுட்டு கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த தானேஷா அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ராஜா வந்து கேட்குறார், என்ன தானேஷா பாடுற முடிஞ்சிட்டா அப்படின்னு வந்து வீரமான ஒரு இது கம்பீரமான குரலில் கேட்குறார். ஆனால் அந்த கம்பீரமான குரல் சில கொஞ்சம் நேரத்தில் வந்து அது அப்படியே குறைஞ்சுட்டே வரும். ஏன் அப்படின்னு கேட்டால், அதுதான் இப்போ நடக்க போகிறது. கம்பீரமான குரலில் தானேஷா பாரதம் முடிஞ்சிட்டா அப்படின்னு வந்து கேட்குறா நம்மளோட தானேஷா. கேட்ட உடனே தெனாயிராமன் சொல்லிட்டா, கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு மகாராஜா. சரி பரவாயில்ல, சீக்கிரமாகவே முடிச்சிடுவேன், நீ ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா கூட டைம் தரேன், எனக்கு அதை முடிஞ்சு அதை பப்ளிஷ் பண்ணி மற்ற வாழ்க்கை புகழ் கிடச்சா போடும் அப்படின்னு வந்து சொல்கிறார் நம்மளோட தானேஷா. அதெல்லாம் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது மகாராஜா அப்படின்னு தெனாயிராமன் சொல்கிறார். என்ன சிக்கல் இப்போயே சொல்லு அப்படின்னு வந்து நம்ம தானேஷா சிரிச்சுட்டே கேட்குறாரு. இல்லை அதை வந்து சடஸில் இந்த சபையிலனா சொல்ல முடியாது, தனியாக வந்தேன்னா உங்ககிட்ட தனியாக பர்சனலாக சொல்வேன் அப்படின்னு தெனாயிராமன் சொல்கிறார். அப்படி என்ன பர்சனலான சீக்கிரட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தானேஷாவும் நம்மளோட தெனாயிராமனும் தனியாக ஒரு அறைக்கு போகிறான். அறைக்கு போன உடனே நம்ம தெனாயிராமன் சொல்கிறார், இப்போ என்ன இது சந்தேகம் கேளு அப்படின்னு தானேஷா கேட்கும்போது தெனாயிராமன் பதில் சொல்கிறார், இல்லை நம்மளோட மகாபாரதத்தில் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு திரௌபதினு ஒரே ஒரு பத்னி தான் இருந்தா, அதனால் நீங்கள் யுதிஷ்டிரனாக இருக்கே, மற்ற இந்த நான்கு மந்திரிகள் வந்து இது மற்ற பிரதர்ஸாக இருக்கா, அர்ஜுனன், நகுலன், சகதேவன், பீமனாக இருக்கா, ஆனால் அஞ்சு பேருக்கும் வந்து ஒரே பத்னியாக இருக்கணும், அந்த இது பத்னிங்கிற ரோலை வந்து உங்கள் மனைவி தான் நடிக்கணும், ஆனால் உங்கள் மனைவியை வந்து திரௌபதியாக நடிக்க நீங்கள் அனுமதிப்பேலா அப்படின்னு வந்து கேட்குறா நம்ம தெனாயிராமன். இதை கேட்ட உடனே அவருக்கு ஷாக் ஆகிட்டு நம்மளோட இது தானேஷாவுக்கு, என்ன என் மனைவி எனக்கு மனைவியாக இருந்தால் பரவாயில்ல, மற்ற நான்கு பேருக்கு மனைவியாக நடிக்கணுமா, அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து சான்ஸே இல்லை, இந்த தானேஷா பாரதம் பிளான் வந்து கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் நம்மளோட தானேஷா. அதனால் நம்ம தானேஷாவோட கர்வத்தை வந்து பங்கம் பண்ணுற மாதிரி நம்மளோட இது நம்ம தெனாயிராமன் வந்து இந்த பேச்சை சொல்லி அவரோட மனசை வந்து மாட்டிட்டா. இந்த நீதி கதையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி என்னென்னா, நம்ம புகழ் பெறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து தவறில்லை, ஆனால் அதை வந்து அந்த இது எண்ணம் வரணும், அது மேலே ஒரு ஆசை வருது, புகழ் மேலே ஒரு ஆசை வருதுன்னா அது தப்பில்லை, ஆனால் அந்த ஆசையே வந்து பேராசையாகி மட்டவா எனக்கு அடிமையாக இருக்கணும், நான் இந்த பஞ்ச பாண்டவர்களை யுதிஷ்டிரனமாக இருக்கணும், இந்த மாதிரி இந்த கௌரவர்கள்லாம் வீழ்த்தி நான் நிறைய புகழ் பணம் இந்த தனம் எல்லாமே சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல். அந்த தவறான செயலை நம்ம தானே செஞ்சார், அதுக்கு ஏற்ற பதிலடியை நம்மளோட தெனாயிராமன் தந்துட்டார். அதனால் நம்மளும் வந்து இது வாழ்க்கையில் கர்வத்தோடு இருந்தோம்னா, இந்த மாதிரி பேராசையோடு இருந்தோம்னா, நம்மளுக்கும் தானேஷாவை போல் ஒரு இது இழப்பு தான் வந்து சேரும். ஆனால் நம்ம இனிமேல் கர்வத்தோடையும் இந்த மாதிரி பேராசையோடையும் இருக்கக்கூடாது. இந்த நீதி கடையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நீதிகள் இதுதான்.
மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.